புதுச்சேரியில் இருந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு ஹைட்ரஜன் சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லாரி நெல்லை அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் முத்துக்குமாரசாமி வழங்க கேட்கலாம். முத்துக்குமாரசாமி, வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். பாண்டிச்சேரி மாநிலத்திலிருந்து நெல்லை மாவட்டம் கூடங்குளத்திற்கு நைட்ரஜன் ஏற்றிக்கொண்டு சிலிண்டர் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. இதனை திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ராஜன் என்பவர் ஓட்டி வந்தார். லாரி நெல்லை மாவட்டம் ஐஆர்டி பாலிடெக்னிக் அருகே வரும்போது முன்பக்க டயர் வெடித்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. உடனடியாக தகவல் அறிந்து வந்த பாளையங்கோட்டை தீயணைப்பு துறையினர் முதலில் அந்த ஹைட்ரஜன் சிலிண்டரை குளிர்விக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். பாதுகாப்பு கருதி அந்த நால்வழி சாலையில் போக்குவரத்தை நிறுத்தி சர்வீஸ் சாலையில் போக்குவரத்தை அனுமதித்து வருகின்றனர். தற்போது கூடங்குளத்திலிருந்து தீயணைப்பு துறையினர் அனுஜ் தலைமையிலான அதிகாரிகள் குழு வந்து தற்போது சிலிண்டரை சோதனை செய்து வருகின்றனர். அவர்கள் சோதனை செய்த பிறகு லாரியை அப்புறப்படுத்தி சிலிண்டரை அப்புறப்படுத்தி அகற்றப்படும் என தெரிய இருக்கிறது. தகவலுக்கு நன்றி முத்துக்குமாரசாமி.